சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ். ரெண்டாவது பாடம் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இந்த பாடத்தில் சமண சமயத்தை பற்றியும் பௌத்த சமயத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க. சமண சமயத்தில் ஃபேமஸ் ஆனவர் மகாவீரர், பௌத்த சமயத்தில் ஃபேமஸ் ஆனவர் கௌதம புத்தர். இந்த பாடத்தில் உள்ள புக் பேக் குவஸ்டின்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திரி பீடகங்கள். ஆன்சர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு தான் வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நம்பர் 2, சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். தீர்த்தங்கரர் அப்படிங்கிறது ஞானம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் தீர்த்தங்கரர். நம்பர் 3, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தன? 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தன. கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். நம்பர் 4, மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? பாடாலிபுத்திரம். இந்த பௌத்த மாநாடு மொத்தம் 4 நடைபெற்றது. முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம். நம்பர் 5, புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? ஆன்சர் சாரநாத். இது வாரணாசியில் இருக்குது. இந்தியாவோட நினைவு சின்னமான அசோக தூணும் இங்கே தான் இருக்குது. நம்பர் 6, மகாவீரரின் கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ரத்தினங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. நம்பர் 7, பௌத்தத்தை நிறுவியவர் யார்? கௌதம புத்தர். நம்பர் 8, சைன காஞ்சி என அழைக்கப்பட்ட ஊர் திருப்பத்தி குன்றம். இது காஞ்சியில் இருக்குது. நம்பர் 9, புத்தருடைய உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் பெயர் ஸ்தூபி அப்படின்னு அழைப்பாங்க. நம்பர் 10, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? கௌதம சுவாமி. இவர் தொகுத்த அந்த நூலோட பெயர் ஆகம சித்தாந்தம். நம்பர் 11, புத்தரின் இயற்பெயர் என்ன? சித்தார்த்தர். நம்பர் 12, பொறுத்துக இதுக்கான ஆன்சர் அதுக்கு நேரவே கொடுத்துருக்கேன். நம்பர் 1, அங்கங்கள், இது ஒரு சமண நூல். நம்பர் 2, மகாவீரர், இவரோட இயற்பெயர் வர்த்தமானர். நம்பர் 3, புத்தர், இவரை சாக்கிய முனி அப்படின்னு கூட அழைப்பாங்க. எதனாலனா சாக்கிய அரச வம்சத்தில் பிறந்தவர் அப்படின்றதுக்காக. நம்பர் 4, சைத்தியம், பௌத்த கோவில்களை சைத்தியம் அப்படின்னு அழைப்பாங்க. நம்பர் 5, பிட்சுக்கள், துறவிகளை பிட்சுக்கள் அப்படின்னு அழைப்பாங்க.